மகாபரிவா சரணம் லங்கணம் பரம ஔஷதம் குழுவில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். சின்ன சின்ன தர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம வாழ்வியலுக்கு நம்மளுடைய சனாதன தர்மம் காட்டக்கூடிய வழிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைய சின்ன சின்ன தர்மங்களில் இருக்கக்கூடிய தர்மத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். வர குருவாரம் 16ஆம் தேதி நமக்கு தட்சிணாயன புண்ணியகாலம் பிறக்கிறது. அன்னைக்கு ஏகாதசியாகவும் வந்துடுறது. அதனால் நிறைய பேர் தனித்தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கா, அன்றைக்கி ஏகாதசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது, தர்ப்பண நாளாகவும் இருக்கே எப்படி ஏகாதசி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கா. அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு வழியை சொல்கிறேன், அவ்வளோதான். அது சாஸ்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி இக்கட்டான சூழல்களில் நம்மளுடைய பெரியவாள்லாம் அதை எப்படி, அந்த மாதிரி சூழலை எப்படி கையாண்டிருக்காங்கிறத வச்சு அதை அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுறது. பொதுவாகவே ஏகாதசிங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரதாகவும் இருக்கிறதுனால இந்த புண்ணியகாலம், அதாவது தட்சிணாயன புண்ணியகாலங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். உத்தராயண புண்ணியகாலம் ஒரு முறையும் தட்சிணாயன புண்ணியகாலம் ஒரு முறையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் வரும். அப்போ எப்பொழுதுமே நம்ம ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா அரிதாக வரக்கூடியதுக்கு தான் கொடுக்கணும். இப்போ இந்த ஏகாதசி விட்டுட்டோம்னா அடுத்த 15 நாளில் ஏகாதசி வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுக்கணும். அது ஒரு பட்சம். ரெண்டாவது, தேவகாரியம் பித்ருகாரியம்னா முதல்ல பித்ருகாரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தட்சிணாயன புண்ணியகாலத்து அன்னைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணி அந்த நியமமாக தான் அன்றைய நாளை நம்ம கழிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அன்னைக்கு அன்னம் சாப்பிட வேண்டியது கட்டாயமாகிடுறது. தர்ப்பணம் பண்ணிவிட்டு அன்னம் சாப்பிடணுங்கிறது ஒரு விதியாகிடுறது. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஏகாதசியாகவும் இருக்கிறதே அதை எப்படி அனுஷ்டிக்கலாம். அப்போது மனசு சில பேருக்கு கேட்காது, ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இப்படி பண்ண முடியலையே அப்படின்னு வரும்பொழுது அவளுக்காக ஒரு சின்ன ஒரு யோஜனை. அன்னைக்கு சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாதத்தை, அந்த அரிசியை வானலில் வறுத்துடுங்கோ. வறுத்துட்டா அது ஏறக்குறைய பின்னம் பண்ணாத மாதிரி தான், அது அப்படியே சாப்பிட்ட மாதிரி ஆகாது. அன்னத்தை பின்னம் பண்ணி சாப்பிடலாம் ஏகாதசியிலன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் சாதத்தை வறுத்துடலாம். ரெகுலராக சாதம் வடிக்கிற மாதிரி வெடுத்துட்டு சாதம் வைக்கிறதுல ஒரு 2 சாஸ்திரத்துக்கு 2 பருப்பு போட்டுட்டேன்னா அது அன்னமாகவும் இருக்காது அன்னமாகவும் இருக்கும். அதனால் ஏகாதசி விரதத்தை ரெகுலராக பின்பற்றக்கூடியவா, தகப்பனார் இல்லாதவா, தர்ப்பணம் பண்ணக்கூடியவா, இந்த மாதிரி அதை கையாண்டு அன்றைக்கி ஒரு பொழுது மட்டும் ஆகாரம் எடுத்துகிட்டு ராத்திரியில் பழம் எடுத்துக்கிறது ஓரளவுக்கு ஏகாதசியும் ஓரளவுக்கு, ஏன்னா ஒரு 2 பருப்பை போட்டுட்டால் அது பொங்கல் மாதிரியும் ஆகிடும். 2 பருப்பை போட்டதுனால அது அன்னம் மாதிரியும் ஆகிடும். அதனால் இந்த ஏகாதசி புண்ணியகாலத்துக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணி அந்த புண்ணியகாலத்தை சேமமாக நம்ம வழி நடத்தணும். அதனால் இப்படி தான் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதனால் அன்றைக்கி ஒரு பொழுது ஆகாரங்களை எடுத்துக்கலாம், ராத்திரி பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏகாதசியும் இந்த தட்சிணாயன புண்ணியகாலத்தையும் அனுசரிக்கணும்ட்டு பெரியவா நமக்கு வழிகாட்டுறதா அடியின்னு புரிஞ்சுட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் பின்பற்றலாம். அதையும் தாண்டி வேறு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஆத்து வாத்தியாரை கேட்டுக்கலாம், இல்லை இன்னும் நல்ல விஷயம் தெரிஞ்ச பெரியவாளை கேட்டுக்கலாம், அவள் சொல்கிறபடியும் தொடர்ந்துக்கலாம். இது அடியனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். சின்ன சின்ன தர்மங்களில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு கடன் வாங்குவதை பற்றி. நம்மளுடைய சனாதன தர்மம் கடன் வாங்குறத பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே தர்மம் அப்படின்னாலே இருப்பதை கொண்டு வாழ்வது தான். மகாபிரிவா தேவைகளை குறைத்து கொண்டு தர்மத்துக்கு செலவு செய்யணும் நமக்கு வழிகாட்டுறா. தேவைகளை நம்மளுடைய வரக்கூடிய வறுமை, இப்போ ஒரு மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நமக்கு 50,000 ரூபா சம்பாதிச்சு உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கும் செலவு இருந்தாலும் கூட அதை குறைத்து கொண்டு, உங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு மிச்சமாகக்கூடிய பணத்தை தர்மத்துக்கு செலவு செய்யணும்னு சொல்லி மகாபிரிவா நமக்கு வழிகாட்டுறா. அப்போது கடன் என்பது ஒரு மனிதனை அவனை லௌகீகத்தின் பக்கம் அதிகமாக இழுத்துட்டு போயிடும். அவனை வந்து தார்மீகமாக நம்மளுடைய பிரம்மத்தை உணர்றதுக்கான இந்த பயணத்துக்கு கடன் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஒரு ஆபத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லௌகீக வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கடன்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
அந்த கடன்லேருந்து மீண்டுடணும். கண்டிப்பாக கடனில் இருக்கப்படாது. கடன் இருக்கிறத ஆதிசங்கர பகவத் பாதால் தீட்டு அப்படிங்கிறார். நம்ம சின்ன சின்ன தர்மங்களில் தீட்டை பற்றி பார்த்தோம். ஆனால் இருக்கிறதுலேயே ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய தீட்டு எதுனா கடன்படுறது தான் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு வழிகாட்டுறார். பிரச்சனோத்திர ரத்னமாளிகா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கா ஆதிசங்கர பகவத் பாதால். அது கேள்வி பதில் புத்தகமாக இருக்குது. ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் உலகத்தில் தீட்டாக ஆவது எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வர்றது. அதுக்கு மனுஷ ஜென்மா எடுத்தவனுக்கு பெரிய தீட்டு கடன்படுவது தான் என்று ஆச்சாரியால் சொல்கிறார்னு மகாபிரிவா நமக்கு தெய்வத்தின் குரலில் வழிகாட்டுறார். இப்போது கடன்படுவது அப்படின்றனா நம்ம தீட்டுன்னா என்ன பார்க்குறோம்? பகிஷ்டேகாதர தீட்டை பற்றி பார்க்குறோம், கிரகணத்தும் போது இருக்கக்கூடிய தீட்டை பற்றி பார்க்குறோம், பிறப்பு இறப்பு தீட்டை பற்றி பார்க்குறோம். ஆனால் இது ஜென்மாந்திர தீட்டாக இது கடந்துடும். ஏன்னா ஒரு தடவை கடன் வாங்கி பழகி சௌகரியப்பட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து கடன் வாங்கணுங்கிற எண்ணம் வந்து நம்மளை நித்தம் தீட்டுள்ள மனிதனாக, அதாவது நம்ம மடியாகவே இருக்க முடியாது, நம்ம பேருக்கு முடியாக இருக்கலாம், ஆனால் உண்மையான மடிங்கிறது கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தான். அப்போது நம்ம தேவைகளை குறைச்சிக்கணும். மகாபிரிவாக சிக்கனமாக இருக்கணும்னு சொல்கிறா. சிக்கனமாக கூட இருக்கக்கூடிய தேவையில்லை, எளிமையாக இருப்போம். ஏன்னா சிக்கனம்ன்ற வார்த்தை வரும்பொழுது நிறைய பேருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகாபிரிவாக சிக்கனமாக இருக்க சொல்லியிருக்கா, ரொம்ப சிக்கனமாக வாழணுங்கிறா. நமக்கு மனசு வருத்தப்படுறதுங்கிறதெல்லாம் தாண்டி எது தர்மமோ அதை தான் நமக்கு நம்ம மகாபிரிவாக நமக்கு வழிகாட்டுறா. அப்போது எளிமையான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக மட்டுமே நம்ம சிக்கனமாக இருக்க முடியும். அந்த எளிமையான வாழ்வுங்கிறது எது தேவையோ தேவைக்காக வாழறது. நம்ம ஏற்கனவே பாடங்களில் பார்த்தோம் மிகை நுகர்வு. தேவையில்லாமல் ஒரு லைட் எரியறது கூட அது மிகை நுகர்வாக தான் கருதப்படுகிறது. இயற்கையிலிருந்து குறைவாக நுகர்பவனே போற்றுதலுக்குரியவன் அப்படின்னு பார்த்தோம். அப்போது பிரகிருதிக்கிட்டேருந்து நம்ம நுகரக்கூடிய விஷயங்களை கம்மி பண்ணிக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளோ கம்மி பண்ணிகிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு நம்மளுடைய பயணம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதை தான் நம்ம பெரியவாள்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைஞ்சா. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லௌகீக வாழ்க்கை, மேற்கத்திய கலாச்சாரம் அதிகமாக நம்மளுடைய ஆத்துக்குள்ளார புகுந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ளே போய் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் புகுந்ததனுடைய விளைவு அதிகமாக கடன்பட்டு கடனாளியாக கடனை, ஏன் கடனை வந்து தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கான் மகாபிரிவா விளக்கம் கொடுக்குறா. இப்போ ஒருத்தவன் கடன்பட்டுட்டான் அப்படின்னா அந்த கடன்பட்டவனை யாருமே பார்க்க விரும்ப மாட்டான். ஏன்னா ஐயோ அவனை பார்த்தா நம்மக்கிட்ட கடன் கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை கண்டு ஒதுங்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி கடன் பட்டவன் கடன் வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் கடன் கொடுத்தவனை கண்டு பயந்து பயந்து போவான், எங்கே கொடுத்த கடனை கேட்டுருவானோ அப்படின்னு பயந்து பயந்து ஓடுவான். அப்போது அவனை வந்து கடன் கொடுத்தவனும் கடன் கொடுத்தவன்கிட்டேருந்து கடன் வாங்கினவனும் ஒதுங்குவான், கடன் வாங்காதவனும் அவனிருந்து ஒதுங்கிடுவான். ஏன்னா நம்மக்கிட்ட கடன் கேட்டுருவானோ அப்படின்ட்டு. அப்போது கடன் அதனால தான் கடன் படுறத தீட்டு ஒதுங்கி ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிடும் அப்படின்னு நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்ன விஷயத்தை மகாபிரிவா நமக்கு வழிகாட்டுறா. அப்போது மகாபிரிவா எதை விரும்புகிறான்னா தானம் தர்மம் அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல நாம் கடன் இல்லாமல் இருந்தால் தானே அடுத்தவனுக்கு தானம் பண்ண முடியும். நாம் கடனாளியாக இருக்கும் பொழுது எப்படி நம்ம தானம் பண்ண முடியும், தர்மம் பண்ண முடியும்? அப்போது தான தர்மம் நம்ம பண்ணணும், ஒரு தார்மீகமான வாழ்க்கை வாழணும், ஒரு தர்மவானாக நம்ம இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் யாருக்கும் கடன்பட்டவனாக இருக்கப்படாது. அதனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்குது. எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை மட்டும் வைத்துக்கொண்டு, ஏன்னா தேவைகளை வைத்து கொண்டு வாழற வாழ்க்கையில் ஒரு பரமானந்தம் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேவையில்லாததெல்லாம் மனதில் சுமக்கிறோம், அது சித்த சுத்தி இல்லாத நிலையை கொடுக்கறது. தேவையில்லாததெல்லாம் உடம்பில் சுமக்கிறோம், அது தேக சுத்தி இல்லாமல் பண்ணுறது. தேவையில்லாததெல்லாம் ஆற்றுக்குள்ளே வச்சுட்டுருக்கும் பொருட்கள், அதெல்லாம் இந்த ஆற்றையே அசுத்தப்படுத்துறது. அப்போது எது தூய்மையான வாழ்க்கை அப்படின்னா தேவையற்ற அத்தனையும் நம்மளை விட்டு விளக்கிறது தான். அதில் இப்போது கடன் எதுக்கு வாங்குவோம், தேவைக்கு கடன் வாங்கவே மாட்டோம். நல்லா பாருங்கோ, ஏன்னா பரமேஸ்வரனுடைய இதுவே என்னென்னா இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானது கொடுக்கணுங்கிறது பிரகிருதி தர்மம். நமக்கு தேவையான அத்தனையும் நமக்கு நிச்சயமாக வரும்.
நமக்கு எந்த கடனும் பட தேவையில்லை வரும். கடன் வாங்கிறது எல்லாமே நம்மளுடைய சௌகரியத்தை பிரிக்கிறதுக்காக தான் கடன் வாங்குவோமே தவிர தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. ஒத்துவன் தார்மீகமாக பிரகிருதி தர்மத்தோடு வாழக்கூடியவனுக்கு அவன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு தேவையானதை பிரகிருதி கொடுக்கும். கடன்பட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவனுடைய தேவைகளை பெருக்கி. ஏன்னா அதே மகாபிரிவா சொல்கிறான் தெய்வத்தின் குரலில், முதல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தால் போகிறோன்னு ஆசைப்படுவோம், மோட்டார் சைக்கிள் வந்தோடனே ஒரு கார் கிடச்சா போகிறோன்னு ஆசைப்படுவோம், அப்புறம் கார் கிடச்சதுக்கப்புறம் அதுவே வசதியான பெரிய காராக இருந்தால் அது நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவோம், அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷன் போட்ட காராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவோன்ட்டு அந்த ஆசைகள் பெருகின்றே போகும். சாதாரண சிமெண்ட் வீடாக இருந்தால் போகணுன்னு முதல்ல ஆசைப்படுவோம், சிமெண்ட் வீடுக்கு வந்த பிறகு டைல்ஸ் போட்ட வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவோம், அப்புறம் மார்பிள் போட்ட வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவோம். இப்படி ஆசைகள் பெருகின்றே இருக்கும். அப்போது எது தேவை? இப்போது உதாரணத்துக்கு ஒரு நபர் 50,000 ரூபாய் இந்த மாதம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அடுத்த மாதம் அடுத்த வருடம் அவருடைய டார்கெட் 75,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு இருக்கும், அடுத்தது 100,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு இருக்கும், 200,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு இருக்கும், அதுக்கு எல்லையே இல்லாமல் போயிடும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு 30,000 ரூபாய் போகும் அப்படிங்கிற மனநிலை வந்துருத்துன்னா, நாம் அந்த 30,000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு மிச்ச நேரத்தை நம்மளுடைய அனுஷ்டானங்கள்லையும் நம்மளுடைய அக வாழ்க்கையில் நம்மளுடைய ஆத்மார்த்தமான அந்த அக வாழ்க்கை இருக்குது பாருங்க, அந்த வாழ்க்கையில் சிறப்பாக வாழறதுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நாம் எல்லாருமே இந்த அக வாழ்க்கை நம்மளுடைய அனுஷ்டானங்களை பின்பற்றி வாழணுங்கிறத தாண்டி புற வாழ்க்கையில் தான் அதிகமாக கவனம் செலுத்திட்டு, புற வாழ்க்கை சிறப்பாக வாழறதுக்கு பணம் தேவைங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பணத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம தர்மத்திலேருந்து விலகி எது தர்மம் எது சரி எது நியாயம்னு தெரியாமல் நியாயம் தர்மம் இல்லாத வழிகளெல்லாம் பட பொருளீட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் இன்றைய தர்மத்தினுடைய சின்ன சின்ன தர்மங்களில் கடன் வாங்காமல் நம்ம வாழ்க்கையை வச்சுக்கணும், அதுக்கு நிறைய பிரயத்தனப்படணும். கடன் அப்படிங்கிறதே எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கக்கூடியதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக நாமெல்லாம் போகணும். சரி, நான் கடன் வாங்கிட்டேன், நிறைய இப்போ வந்து வீடு வாங்கி கடன் வாங்கி வீடு கட்டிட்டேன், இஎம்ஐ கட்டின்ட்டுருக்கேன், கடன்லாம் பட்டுருக்கேனே, இந்த கடன்லேருந்து நான் எப்படி மீள்றது அப்படின்னா, அது எப்படி மீள்லாங்கிறத பற்றி அடுத்த உபன்யாசத்தில் கேட்கலாம். மகாபிரிவா சரணம்.